ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், இந்த சிலிண்டரை பற்றி தான். சிலிண்டர் வந்து நிறைய பேருக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரியல. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிலிண்டர்காரங்கிட்டேருந்து நம்ம கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வராங்கள, அப்போ வாங்கும்போதே அதில் வாஷர் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கணும். அதில் சின்னதாக பிளாக் கலரில் ஒரு வாஷர் இருக்கும், அது இருந்தால் தான் வந்து நமக்கு கேஸ் லீக் ஆகாமல் இருக்கும். அப்படி அது நல்லா இல்லை, அது ஏதாவது ஃபால்ட்டுனாக்கா அவங்க அப்போயே ஓப்பன் பண்ணும்போதே சொல்லிவிடுவாங்க கேஸ் சரியில்லைம்மான்னு சொல்லிட்டு. வரும்போதே அவங்கள செக் பண்ணி கொடுக்க சொல்லித்தான் நம்ம வாங்கணும். இப்போது இதை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த நாப் இருக்குது, இந்த நாப் வந்து மேல் நோக்கி இருக்குது பாருங்கள், அதை கீழ் நோக்கி இப்படி பண்ணணும். கீழ் பக்கமாக பாருங்கள், காட்டுறேன், மேல் பக்கமாக இருக்குது, அதை ஃபுல்லாக இப்படி கீழ் பக்கமாக ஆப்போசிட் சைடில் இங்கே இருக்குது. இப்படி உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா கீழே ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு கீழே வந்து ஒரு நாப் இருக்கும், இங்கே பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. இதோ இருக்கு பாருங்கள், இந்த நாபை வந்து நம்ம இப்படி ரெண்டு கையால் வச்சு அழுத்தி இப்படி மேலே அழுத்திட்டு அதுக்கு மேலே அழுத்தி பிடிச்சி தூக்குனிங்கன்னா வந்துடும். இப்போ அது எப்படின்றத நம்ம பார்ப்போம் பாருங்கள். இப்போ வந்து இது ஆஃபில் இருக்குது, நமக்கு கீழே இருக்குது இல்லைங்களா, இது கீழே இருக்குது. இந்த நாபை வந்து இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் இது ஆன் மேலே இருக்குது, மேலேருந்து கீழ் பக்கமாக பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து இதை டச் ஆகும், கொஞ்சம் தான் கேப் இருக்குது. இந்த டைமில் தான் நீங்கள் வந்து இந்த கீழே இருக்க இந்த நாபை அழுத்தி மேலே தூக்குனீங்கன்னா இதை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், இப்படி நல்லா அழுத்திட்டு சத்தம் கேட்குதுங்களா, இப்படி தூக்கணும். இதுதான் இது நம்ம போடும்போது இதை வந்து மேலே அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி டக்கு சத்தம் கேது, இப்படி வச்சு அழுத்திட்டு தூக்கினா வரக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்படி மேலே அழுத்தணும், சத்தம் கேட்குதுங்களா, மேலே அழுத்திட்டு நம்ம இப்படி தூக்கினா வந்துடும். இதை அழுத்தி பிடிச்சிட்டு இதில் கரெக்டாக ஹோல்ஸில் வச்சு இதை விட்டுறோம்னா இது கீழே போயிடும், போனதுக்கப்புறம் வராது. இதுதான் வந்து இது. இப்போ இதை ஆன் பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா, இப்படி தான் இதை இது பண்ணணும். இப்போ இது புது சிலிண்டர், இந்த புது சிலிண்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஏன்னா இது சின்ன பசங்கள்லாம் வந்து திறக்கக்கூடாது, அதுங்க ஈஸியாக திறக்கக்கூடாதுக்காக ஒரு ஈஸியான லாக் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னென்னா இதில் ஒரு கயிறு இருக்குது, இந்த மூடியில் இந்த ஒரு இரும்பு வளையம் ஒன்று இருக்கும், அந்த வளையத்தை லேசாக இப்படி புல் பண்ணணும். புல் பண்ணிவிட்டு இழுத்துட்டோம். இதில் வந்து இப்போ இந்த இது இருக்குது, வாஷர் இருக்குது, இது மூடு மூடணும். நேச்சுமா ஜஸ்ட் வச்சு இப்படி அழுத்துனீங்கனாலே போதும். எடுக்கணுன்னா இந்த நூல் அப்படி பிடிச்சி இழுக்கணும், இழுத்துட்டு ஒரு கையில் இழுத்துட்டே இதை இப்படி தூக்கணும், இழுத்துனீங்கன்னா வந்துடும். க்ளோஸ் பண்ணோன்னா வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும். இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு போடுறோம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். நம்ம வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். செலவு குறை கம்மியாக இருக்கும். ஆனால் வீட்லேயே நம்மளை எப்படி நம்மளை குணப்படுத்திக்கிறது, நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி செய்யறதுன்றதை பற்றியும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.